ஏனா அத கண்மணி எங்க அவ குளிக்கிற குளத்துக்கு போனவ இன்ன வரல டேய் இனிமே அவ ஊட்லயே குளிக்கிட்ட குளத்துக்குலாம் போக வேண்டாம் சேர் நான் குளிச்சு வரேன் அத்தா அண்ணா சைக்கிள் இருக்குது டீ கடையில இருந்து வந்துருச்சாட்டு இருக்குது அண்ணே ஏண்டி குளத்துக்கு போயிட்டு இம்புட்டு நேரமா உங்க அண்ணன் கோவமா இருக்கிறான் பாரு பிள்ளைகளோட பேசிட்டு லேட் ஆயிடுச்சாத்தா பாரதி இன்னொரு டம்ளர் காபி கொண்டா பாரதி கண்மணி இன்னைக்கு தேவைக்கிறது குடிக்கிறது எல்லாம் வீட்லயே பாரு குளத்துக்கு மேல் போக வேண்டாம் கண்மணியோ ஏண்டா அவளை காலையிலும் திட்டிட்டு கிடக்குற நீ காரணம் இல்லாம திட்ட மாட்டிய என்ன விசியா ஒண்ணும் இல்லையாத்தா ஊரு கெட்டு கிடக்குது நம்ம சைட்ல நம்ம சூதானமா இருக்கணும்ல இந்தாங்கப்பா காஃபி பாட்டி நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க அப்புறமா தான் தரகர நான் டீ கடையில பார்த்தேன் நல்ல வரணும் வந்திருக்குதாமா அதனால சாதகத்தையும் போட்டோவையும் ஒரு 10 மணிக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்து வர சொல்லிக்கிறேன் ஏண்டா போன மாச தரகர் சொன்னதுக்கு கண்மணி படிக்கிட்டுன்னு சொன்ன சொன்னாத்தா கண்மணிக்கு குருபலன் வந்திருக்குன்னு சொல்றாங்க அது இல்லாம வரணும் அருமையான வரணும் சொல்றாங்க அதனால முடிச்சிடலான்னு பார்த்தேன் அண்ணே எனக்கு இப்ப கல்யாணம் வேணா அண்ணே நான் மேல்கொண்டு படிக்கிறேன் கண்மணி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம்னு மாப்பிள்ள சொல்லிட்டாராமா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேணா படிக்கலாம் இந்த காலத்துல இப்படியும் இருக்கிறாங்களா பரவாயில்லையே அப்ப அண்ணன் பேச்ச கேளு அண்ணன் உனக்கு நல்லதுதான் பண்ணு வாங்க வாங்க ஐயரே உங்களை தான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கமுங்க ஐயரே இப்போதான் நீங்கள் சொன்ன வரனை பற்றி வீட்டில் பாரதிக்கிட்டேயும் ஆத்தாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பையனோட ஃபோட்டோவையும் சாதகத்தையும் கொண்டு வந்தீங்களா என்னடா அம்பி இப்படி கேட்டுண்டாய் எடுத்துகிட்டு வராமல் இருப்பேனோ இந்த கவரில் பையனோட ஃபோட்டோவும் சாதகமும் இருக்குது பாருங்க ஐயரே மாப்பிள்ள குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுதான் முக்கியம் நன்னா கேட்டடா அம்பி பையனை பெற்றவ ரெண்டு பேரும் விவசாயம் பார்த்துட்டுருக்கா பிள்ளையாண்டாம் கம்ப்யூட்டரை படித்து முடிச்சுண்டு கை நிறைய சம்பாதிக்கிறான் கூட பிறந்தவா யாரும் இல்லை அவன் 6 மாதம் இங்கேயும் 6 மாதம் அமெரிக்காவிலையும் இருப்பன் நம் மாத்து பொண்ணை ராணி மாதிரி பார்த்துப்பன் சாமி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க என்ற மூத்த தங்கச்சி நிலாவுக்கு நாளைக்கு வளகாப்பு வச்சுருக்கணுங்க வளகாப்பு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேனுங்க பின்ன பேர் முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு பரவாயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாமுங்களா ஓ அடடே ரொம்ப சந்தோஷம் க்ஷேமமாக செய்யுங்கோ நான் ஆத்துலையும் பேசிடுறேன் நீங்கள் வளகாப்பு முடிச்சுட்டு வாங்கோ எல்லாம் பேசிட்டுறலாம் அண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் சௌக்கியங்களாங்கண்ணே காஃபி எடுத்துக்கங்கண்ணே க்ஷேமமாக இருக்கேம்மா உங்காத்த போல் எங்காத்துலேயும் எல்லோரும் நன்னாக இருக்கும் அப்புறம் ஆற்றுல எல்லோரும் பிள்ளையாண்டா ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு நேக்கு சொல்லுங்கோ ஏங்க மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தீங்களா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நம்ம கண்மணிக்கு ஏற்ற ஜோடியா சாமி மாப்பிள்ளை ஜம்முன்னு இருக்காருங்க ஹீரோ மாதிரி பாரதி நீயும் ஃபோட்டோவை பாரு நீ பார்த்து போட்டு ஆத்தா கிட்டையும் கண்மணிக்கிட்டையும் காமி மாப்பிள்ளை சூப்பராக இருக்காரே நம்ம கண்மணிக்கு ஏற்ற ஜோடி அத்தை ஃபோட்டோவை பாருங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க அழகெல்லாம் என்ன போய் அழகு புட்சாலத்தனம் தான் முக்கியம் கண்மணி கட்ட காமி அட கண்மணி ஃபோட்டோவை பார்த்து சொல்லு உனக்கு பிடிச்சிருக்குதா என்ன கண்மணி பாரு கண்மணி மாப்பிள்ளை ஃபோட்டோவை உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கண்மணி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சரிங்க அண்ணி அண்ணன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிச்சுங்கண்ணே சரி கண்ணா எனக்கும் நாளியாகிறது நான் கிளம்புறேன் எனக்காக மாமி சாஸ்திரிகள் ஆற்றுல காத்துட்டு இருப்பா நீங்கள் வளகாப்பு முடிச்சுட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கோ